சோ நவ க்வெஸ்சன் நம்பர் பார்ட் 352 ல க்வெஸ்சன் நம்பர் 1 சப்டிவிஷன் 1 we are seeing level point 12 level point 12 ல we are seeing the first question. இது வந்து ரூட் ஆஃப் இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மோஸ்ட்லி எந்த டைப் ஃபார்முல பார்த்தோம், 1 by root of அப்படின்னு சோ மெனி ஃபார்முல we have seen. அதே மாதிரி 1 by root இல்லாம x2 பிளஸ் a2 இந்த டே we have seen the formula. இப்போ வந்து நியூமரேட்டர் வந்து இல்லாம ஜஸ்ட் ரூட் ஆஃப் சச் நம்பர் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இந்த நியூமரேட்டர் வந்து இல்லை, நியூமரேட்டர் இல்லாம we are taking only in this form. எப்படி ரூட் ஆஃப் x2 பிளஸ் a2 இந்த ஃபார்ம்ல வருது. ஸோ இந்த ஃபார்ம்ல வந்துன்னா இதனுடைய ஃபார்ம்ல வந்து x/2 அதுக்கப்புறம் பிளஸ் a2/2 இப்படி எழுதிக்க. ஃபர்ஸ்ட் யூ ரைட் x/2 தென் a2/2 இதில் வந்து அப்படியே அந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதிட்டு x2 பிளஸ் a2 தென் இதில் வந்து நம்ம இந்த டைப்ல ஒன்று பார்த்துக்கிறோம், log of x பிளஸ் ரூட் ஆஃப் x2 பிளஸ் a2. இந்த இப்போ நான் ரவுண்ட் பண்ணுறதை மட்டும் நீ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஒரு ஃபார்மில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறோம். இப்படி x2 தனியாகவும் ஒரு a2 ஃபார்முக்கும் கொண்டு வரணும். ஸோ இது எப்படி எழுதலாம், இங்கே x2 பிளஸ் 2x. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ, தென் தட் இஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை 2 ஹோல் ஸ்கொயர். அதாவது எக்ஸின் கெடு பை 2 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வடிவத்தில் வச்சுக்க. அப்போ எக்ஸின் கெடு என்ன, 2. ஸோ 2/2 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் 1/2. ஸோ இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து ஒரு பிளஸ் 1/2 ஒரு -1/2 ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த ரவுண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு a+b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் நமக்கு வந்து இருக்கு. இஸ் இந்த ஃபார்ம் a+b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a2 பிளஸ் 2ab பிளஸ் b2. இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதனுடைய அந்த சுருக்கிய வடிவமாக நம்ம இப்படி வந்து கொண்டு வரோம், a+b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ இது இஸ் ஈக்குவல் டு எப்படி எடுக்கலாம், x+1 ஹோல் ஸ்கொயர். அதாவது இந்த ஃபஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் எடுத்துக்கணும். இது இதுக்கு நம்ம என்ன ஒரு -1 + 10 தட் இஸ் இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம் என்ன 9. ஸோ பிளஸ் 9 வந்து ஸ்கொயர் ஃபார்ம் எழுதுறப்போ x+1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். ஸோ இப்போ இது வந்து இந்த வடிவத்தில் இருக்கு, x2 பிளஸ் a2. இந்த ஃபார்முலாவை மட்டும் நீ நல்லா ஞாபகத்தில் வச்சுருங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு x/2 தட் இஸ் x/2. இந்த இடத்துல வந்து எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல x+1 இருக்கு, அண்ட் தென் ஏ அப்படிங்கிற இடத்துல 3 வந்து நமக்கு இருக்கு. அதுவும் நம்ம a2/2 தான் டைரெக்டாக போடுறோம். அப்போ இது அப்படியே நம்ம வந்து 9 அப்படின்னே நம்ம எழுதிக்கலாம். தென் ரூட் ஆஃப் அந்த கொஸ்டினிவே அப்படியே எடுத்துருது, x+1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் இந்த ஒரு பார்ட் வந்து ஓவர். அடுத்து என்னது, a2/2 தட் இஸ் 9/2. தென் லாக் ஆஃப் x அப்படிங்கிற இடத்துல இருக்கு இந்த x+1 லாக் ஆஃப் x+1 தென் அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கு, திஸ் ஒன் இந்த கம்ப்ளீட்டர் அப்படியே இருக்கு. ஸோ ரூட் ஆஃப் x+1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் தென் பிளஸ் சி அப்படின்னு இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்பயர் பண்ணிக்கலாம். தென் ரூட் ஆஃப் x2 தென் 2x பிளஸ் 1 பிளஸ் 9 தென் 9/2 லாக் ஆஃப் இந்த இடத்துல அப்படியே இருந்துக்கலாம். தென் மீதி இதில் x2 பிளஸ் 2x பிளஸ் 1 தென் பிளஸ் 9. ஸோ இது ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறப்போ x+1/2 தென் ரூட் ஆஃப் x2 பிளஸ் 2x பிளஸ் 10 பிளஸ் 9/2
then log of x plus 1 and then this one plus root of x square plus 2x plus 10 plus c அப்படின்னு சொல்லி இதோட ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் 1/2 x plus 2. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ இந்த சம்ல நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து செய்கிறோம். இந்த இடத்துல வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதாவது தொகுதி பகுதி இந்த வடிவம் கண்டிப்பாக இல்லை. இது இல்லாமல் ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்கிறது நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். இதுக்குரிய ஃபார்ம்ல வந்து இந்த மாதிரி. ஸோ இதோடைய அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில்